கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜில்லு டிங்கு. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா முட்டை போண்டா தான் செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நாங்கள் வந்து காடை முட்டை வந்து ஒரு 11 காடை முட்டையை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா வந்து 1 கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க, 1/2 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு, அதுக்கப்புறமா 1 வெங்காயத்தை நறுக்கினது, 1 பச்சை மிளகாவை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நறுக்கி. அதுமாதிரி கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கோங்க. சோடா மாவு 1 பிஞ்ச் எடுத்துக்கோங்க. அப்புறமா உப்பு வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா மிளகாய் தூளியும் அதுக்கப்புறமா உப்பையும் கலந்து வச்சுருக்கோம். அதில் வந்து கொஞ்சமாக பூண்டை நசுக்கி போட்டுக்கோங்க, அந்த ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். இதை வந்து நம்ம முட்டையில் வந்து கீறிட்டு அதுக்குள்ளே வந்து வைக்கணும். இந்த மாதிரி வந்து முட்டைக்குள்ளே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க நீங்கள். அப்போ தான் முட்டைக்குள்ளேயுமே அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். எல்லா முட்டையிலையும் இந்த மாதிரி வந்து நம்ம கீறி ஸ்டஃப் பண்ணி வச்சுட்டோம். இப்போ வந்து இதுக்கு மேலே கோட் பண்ணுற மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து அரிசி மாவு 1 பவுலில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கடலை மாவு, அதுக்கப்புறம் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். அப்புறமா கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 பிஞ்ச் அளவு சோடா மாவு, அப்புறம் உப்பு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நார்மலாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க, அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்து இதை ரெடி பண்ணிக்கோங்க. இதான் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா பேட்டர் ரெடி பண்ணிட்டக்கப்புறம் எண்ணெயை வந்து காய வச்சு வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமுக்கு. நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க எக்கை வந்து அந்த பேட்டரில் கோட் பண்ணி நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. திருப்பி திருப்பி போட்டு குக் பண்ணிக்கோங்க. இதான் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனவொடனே நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ வந்து பர்ஃபெக்டாக குக் ஆகிடுச்சு, இதை வெளியே எடுத்துடலாம். இது உள்ள கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறோம். பாருங்கள் எப்படி நல்லா வெந்திருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் சின்ன பசங்க இருந்தால் அவங்களுக்கு கூட கொடுங்க. இது உள்ள முட்டை இருக்கிறதே தெரியாது, அப்படியே சாப்பிட்ருவாங்க. நம்மளோட மினி முட்டை போண்டா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஜில்லு டிங்கு. தேங்க்யூ.